இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளை ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம எப்படி சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக உங்களுடைய மொபைல் யூடியூப் ஓப்பன் பண்ணி பிளாக் செஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் கூட எப்படி சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காமனாக ரெண்டு மெத்தடை நமக்கு யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை பிளாக் பண்ண அந்த நம்பரை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களால் சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் மெத்தடில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெம்பரரியாக டெலீட் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே நம்பரில் வாட்ஸ்அப்பை ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த பிளாக் பண்ண காண்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காக அன்பிளாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் நம்ம ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். செகண்டாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பியும் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம குரூப்பில் இருக்கும்போது எல்லா குரூப்லேருந்து நம்ம லெஃப்ட் ஆகிடுவோம். ஸோ செகண்ட் மெத்தட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொபைலில் செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். வாட்ஸ்அப்பில் நம்மளை பிளாக் பண்ணால் அந்த காண்டாக்ட் கூட சேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோவில் காமனாக யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு மெத்தட் நமக்கு எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். ட்ரை பண்ணிட்டு காட்டிட்டு இந்த வீடியோ கடைசியில் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண அந்த காண்டாக்ட் கூட எப்படி சேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பாதியில் பார்த்துட்டு ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் நான் எப்படி பிளாக் பண்ண காண்டாக்ட் கூட சேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் தெரியுது நம்மளுடைய ஃப்ரெண்டோட மொபைல், ரைட் சைட் தெரியுது நம்மளுடைய மொபைல் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ நார்மலாக நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்டோட ப்ரொஃபைலை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அவங்களுடைய லாஸ்ட் சீன், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு வரும். அது இல்லாமல் நம்ம மெசேஜ் பண்ணால் அப்படின்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்து என்னுடைய மொபைல் நம்பரை பிளாக் பண்ணுறேன். இப்போ பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணோன்னா நமக்கு நம்மளுடைய மொபைலில் அவங்களுடைய ப்ரொஃபைல் ஹைட் ஆகிடுச்சு, அண்டு அவங்களுடைய லாஸ்ட் சீன், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்பொழுது எதுவுமே இருக்காது. அண்டு அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகாது, நமக்கு சிங்கிள் டிக்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம வாய்ஸ் கால் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. இதெல்லாம் வச்சு நம்மளுடைய காண்டாக்டை அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். யூடியூப்பில் சொல்லியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி சேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் நியூ குரூப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளை பிளாக் பண்ண அந்த காண்டாக்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கான குரூப் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த குரூப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். நம்ம ஆட் பண்ண நம்மளுடைய ஃப்ரெண்டோட காண்டாக்ட் பார்த்திங்கன்னா இருக்காது. திரும்பவும் அந்த காண்டாக்டை நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் குட் நாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் நோ படி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது வாட்ஸ்அப்பில் நம்மளால் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்கள ஆட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் லிங்க்கை நம்ம சென்ட் பண்ணி அவங்களா குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இதிலிருந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி பிளாக் செஞ்ச அந்த நம்பர் கூட நம்ம சேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தடாக சொல்லியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுற அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக நமக்கு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டாக நமக்கு டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீசன் கேட்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக டெலிட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் திரும்பியும் அதே நம்பரை கொடுத்து அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் திரும்பியும் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதே வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அதே நம்பரில் நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கான ப்ரொஃபைல் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் திரும்பி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஏ சேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். நம்மளை பிளாக் பண்ண அந்த காண்டாக்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா காமிக்கலை.
இப்போ நான் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே நமக்கு சிங்கிள் டிக்கில் தான் இருக்குது, டபுள் டிக் ஆகலை. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பிளாக் ஆகலை. இதிலிருந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு மெத்தடுமே நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கடைசியில் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண அந்த நம்பர் கூட எப்படி நம்ம சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண ஒரு கான்டாக்ட் கூட நம்ம சேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் ஒரு ஃபேக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் நம்மளால் சேட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் செகண்டாக ஒரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இந்த மாதிரியான செகண்ட் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய செகண்ட் லைன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. டைரெக்டாக இந்த அப்ளிகேஷனோட நேமை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்ட்ஸில் வரமாட்டுது. ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோடிங் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபேக் நம்பரில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி ஃபேக் நம்பரில் எப்படி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புரியாத ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலில் செகண்ட் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண செகண்ட் லைன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கும். சைன் அப் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல டோன்ட் யூஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும், கீழே இருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் 5.1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த அப்ளிகேஷனில் ஒரு 5 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுடைய செகண்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு சூஸ் எ கண்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் கொடுத்த ஏதாவது ஒரு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கான ஓடிபி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைன் அப்ளிகேஷனுக்கு வரும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபேக் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். கிரியேட் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் நேமை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு. கீழே நமக்கு ஸ்டார்ட் எ சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நம்மளை பிளாக் பண்ண அந்த காண்டாக்டை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுடைய ப்ரொஃபைல் அண்டு லாஸ்ட் சீன் எல்லாமே நமக்கு காட்டும். நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மெசேஜ் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளை பிளாக் பண்ண அந்த வாட்ஸ்அப் காண்டாக்டோடு நம்மளால் சேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.